வந்து விவசாயம் சம்பந்தமாக மெனக்கட போகிறோம், விதை நெல் தெளிக்க போகிறோம். விதை நெல்னால் நடவு இல்லாமல் ராய்ட்டு விட்டு அடிச்சுட்டு அப்படியே தெளி விதையாக தெளிச்சு விட போகிறோம். அதுக்காக நெல் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு 2 மணி நேரம். அதை கரையேற்றி இப்போ பங்குக்கு கொண்டு போகிறோம். அங்கே தெளிக்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நெல்லை தூக்கி அமர்ந்துடுத்து தூக்கி ஏற்றிடுவோம். அடித்து ஒரு 10 நாள் ஊற போட்டு வைக்கணும். ஊற போட்டு வச்சுட்டு இந்த ஒரு குழ குழனு சேர ஆகிட்டு பாருங்கள், எல்லாம் அந்த பருத்தி எல்லாம் முழுவி எல்லாம் குழ குழனு ஆகிட்டு அது அப்படியே எருவு நமக்கு செடிக்கு. எனக்கு வந்து விவசாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிடிக்கும், அதனால தாங்க நான் சாடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாடி பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம் வந்து பண்ணினோம்னா நமக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பயிர் வளர்ந்து வர வர ரொம்ப பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்பும் வரும்போது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் வளர்க்கணும், அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்கும். அது கடைசியாக கருது வந்து பார்த்தீங்கன்னா அது தொங்கும் பாருங்கள், அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கச்ச கச்சன்னு அது சத்தத்தோடு தெளியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அதுக்கு அப்படியே கொஞ்சம் வீட்டில இருந்து கொஞ்சம் வடை தட்டிக்கிட்டு போக போறோம். அங்க எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். வயலுக்கு நாங்க மறுவள்ளி கிழங்கு அடை தட்டிட்டு போறோம். இந்த கிளாஸால 1 கிளாஸ் உளுந்து ஊற போட்டிருக்கேன். 1 மணி நேரம் ஊறி இருக்கு. 1 மறுவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதே அளவுக்கு 1 மறுவள்ளி கிழங்கு சீவி வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சிருவோம். 5 பட்டை மிளகாய் போட்டுக்குவோம். இந்த கழுவி நல்லா வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம போடுவோம். முன்னாடி உளுந்தெல்லாம் போடணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் நஞ்சு நல்லா மாவு பூத்து வரும். முன்னாடி நம்ம உப்பு போட்டு அரைச்சோம்னா நல்லா உளுந்து பூக்க அரைப்பட்டுடுச்சு. மறுவள்ளி கிழங்கு சீவி வச்சிருக்கத்த ஒரு 2 சுத்து சுத்துனா போகிறோம். போட்டுருவோம். அது ஓடிக்கிட்டு இருக்கு. மறுவள்ளி கிழங்கு போட்டு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, இஞ்சி 1 நிமிஷம் ஓடிட்டு அதுக்கு மேலே அரைப்பட வேண்டாம், அள்ளிடுவோம்.
எண்ணெய் காஞ்சிட்டு மறுவள்ளி கிழங்கு வடை வயலுக்கு எடுத்துட்டு போக போறோம். தட்டிடுவோம். சவுண்ட் பத்தியா கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில கட்டினோம்னா ஈஸியா இருக்கும். ஒட்டாது நம்ம வடை நல்லா ப்ரவுன் கலரா ஜோரா வந்து வந்துருச்சு பாருங்க. அந்த மறுவள்ளி கிழங்கும் அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் வடை. கண்டிப்பா நீங்க தட்டி பாருங்க அந்த வடையை பாருங்க. மறுவள்ளி கிழங்கு போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா தட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்காது, ரொம்ப எண்ணெயவே கோத்து குடிக்காது. தட்டுறதுக்கும் நல்லா கைக்கு நல்லா வரும். சூப்பராக இருக்கும் இந்த வடை. மெது மெதுன்னு நல்லா ஜோராக இருக்கும். அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயே குடிக்காது. மறுவள்ளி கிழங்கு வடை தட்டியாச்சு. நாங்கள் வயலுக்கு எடுத்துட்டு கிளம்புறோம். அங்கே தெளி நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா டேஸ்ட்டும் செமையாக செமையாக இருக்கு. இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நடை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டுட்டு தான் சொல்லுங்க. வடையெல்லாம் தட்டி முடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க வயல் தெளியையும் காமிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.